ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என் மனைவி சித்ராவுக்கு இன்னைக்கு பிறந்தநாள். விஸ் யூ ஹாப்பி பர்த்டே, பிறந்தநாள் வாழ்த்துக்கள் குட்டிமா. தேங்க்யூ. சாக்லேட் கொடுத்தேன். கோயிலுக்கு போக போகிறோம், வாங்க ஒரு வீடியோ பார்ப்போம் இன்னைக்கு எப்படி போகுதுன்ட்டு. ஓகே, கோயிலுக்கு போக கிளம்பியாச்சு. கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா வந்து கருப்பனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. கருப்பண்ண வேறு யாரும் கிடையாது, எங்கள் பைக்கு தான். எங்கள் பைக்குக்கு நாங்கள் செல்லமாக வச்ச பேர் தான் கருப்பேன். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பூக்கடை இருந்துச்சு. அந்த பூக்கடையில் வந்து ஒரு மூலம் பூ வாங்கி கொடுத்தாங்க. ஒரு இந்த வருஷம் கிஃப்டே வந்து என் ஒய்ஃப்க்கு இந்த பூ தான் கிஃப்ட், என்னால் வாங்க முடியல, வருமானம் சரியாக இல்லை. ஓகே, விடுங்க, அடுத்த வருஷம் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு செலிப்ரேட் பண்ணிடலாம். அந்த பூ வாங்கி கொடுத்தாச்சு. பூ வாங்கி கொடுத்தோடனே அவங்களும் ஹாப்பியாக வச்சுக்கிட்டாங்க. ஸோ நீங்கள் உங்கள் ஒய்ஃபுக்கு பிறந்த நாளைக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணியிருக்கீங்களா, அப்படி என்ன பண்ணிங்க அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கோயிலுக்குள்ளே போக ஆரம்பிச்சாச்சு. கோயிலுக்குள்ளே போனவுடனே கூட்டம் கொஞ்சம் கம்மி தான், ஏன்னா திருவிழா வந்து நேற்றே முடிஞ்சு, நாங்கள் இன்றைக்கி தான் போனோம், அதனால் கூட்டம் கொஞ்சம் கம்மி தான். இங்கே தான் வந்து பூக்குழி இறங்குவாங்க. இங்கே போகிறோம், எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு அத்தாடி, எவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ இந்த நீங்கள் எந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்கன்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் திருப்பூர், நீங்கள் எந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்க அப்படின்ட்டு உங்கள் ஊர் பேரை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே எல்லாம் பார்த்துட்டு உள்ளே கோயிலுக்குள்ளே போயாச்சு. கோயிலுக்குள்ளே போயிட்டு இந்த டெக்கரேஷன் பண்ணுங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குல்ல. அப்படியே கோயிலில் சாமியெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்கலாம் அப்படின்ட்டு கோயிலை முடிவு பண்ணிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே ரவுண்ட் அடிக்கிறோம். இவ்வளோ பெரிய மரம் இருக்குதுங்க. இது வந்து திருப்பூரில் இருக்குது இந்த கொண்டத்தம்மன் கோயில். இந்த கோயிலுக்கு நீங்கள் திருப்பூர்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். திருப்பூரில் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லி கூட கீழே கமெண்ட் பண்ணலாம், தப்பு இல்லை, நாங்கள் எதுவும் நினச்சிக்க மாட்டோம். கோயிலில் எல்லாம் சாமி கும்பிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டோம். இன்னும் கோயிலுக்கு வெளியே இந்த ராட்டணம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, கடைங்கள்லாம், அதெல்லாம் போயிட்டு ஒய்ஃப்க்கு எதாவது வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். போனோம், வெளியே பார்த்தோன்னே இந்த கையில் அச்சை வைப்பாங்களே மருதாணி மாதிரி அது இருந்துச்சு. எங்கள் ஒய்ஃபுக்கு பார்த்தோன்னே ஆசை வந்துருச்சு, சின்ன வயசில் வச்சது மாமா நான் வச்சுக்கிறேன் அப்படின்னாங்க. ஓகேம்மா வச்சுக்க, 20 ரூபா தான், நல்லா இருந்துச்சு அந்த அச்சை அவங்க கைக்கு. நீங்கள் இந்த மாதிரி வச்சுருக்கீங்களா அச்சு அப்படின்ட்டு சுத்துறியா? வா அங்கே போய் சுத்துறா, வா. உன்னை மாதிரியா இருக்கு. என்னது மோம முடிச்சிட்டே என்ன தர்ற? என்ன வேணும்? சரி வாங்கிக்கலாம், அவ்வளோதானே. என்ன லிஸ்ட் இருக்கா? சித்ரா சிவகாமி ஜோசியம் கேக்குறியா? தண்ணியில கண்டோம். சுண்டல் எவ்வளவு கேட்டுக்கோ? அந்த கொம்பு வாங்கிக்கிறியா? உனக்கு நல்லா இருக்கும் கொம்பு. ஏற்கனவே வச்சம்மா, நோம்பி இல்லை, நோம்பி கூட்டமாக தானே. அது அது என்ன அவ்வளோ பெருசாக இருக்குது? கிணறா சர்க்கு அந்த காம்பவுண்டுக்கு அந்த பக்கம். உன்னையும் சேர்த்துக்கோங்க போ. ஒன்னா தான் சேர்த்திக்கோ. நான் வரல, உன்னை சர்க்கஸ் தெரியாது. என்ன தெரியற? சாப்பிட்ற கடை இருக்கு. உச்சில உட்கார வச்சுட்ட, நல்லா இருக்கு. சிட்டியே தெரியும். அப்படியே சுற்றிட்டு வந்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பிஸ்கெட்டில் புகையை போட்டு கொடுக்குறாங்க. இது பேர் என்னன்னு எனக்கு தெரியல, நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது என்ன பிஸ்கெட் அப்படின்னு எனக்கு தெரியல. அந்த பிஸ்கெட்டில் புகையை போட்டு என் ஒய்ஃபுக்கு 2 ஆரத்தி எடுத்தாங்க, பார்க்கறதுக்கு செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. அந்த புகையை விட்டு என்ன பண்ணாருன்னு தெரியல, அது கொடுத்தாங்க. கொடுத்த உடனே என் ஒய்ஃப் அதை சாப்பிட்ட உடனே பார்த்தீங்கன்னா வாயில் புகை தள்ளுது அவங்களுக்கு, பாவம். அவங்களால சிரிப்பு அடக்க முடியல, பார்க்குறதுக்கு ஜாலியாக இருந்துச்சு. என்னையும் ட்ரை பண்ண சொன்னாங்க, நானும் சாப்பிட்டேன். அது ஒரு மாதிரியே கூலிங்காக வாயில் ஒட்டிக்கிற மாதிரி இருந்துச்சு, சாப்பிட்டோன்னே ஒரு மாதிரியே இருந்துச்சு. நல்லா இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை வாங்குறதுக்கு இன்னைக்கு எதுவும் கேட்டேன்.
மலையல் கடைக்காரன் பார்த்தீங்கன்னா இந்திக்காரரு, அவர் வச்சிருந்தாரு நமக்கு ஏக் பிளேட் பானிபூரி, இதை தவிர வேறு எதுவும் தெரியாது. என் ஒய்ஃப்க்கு அவன் அவர் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல, அவருக்கு என் ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல, அது ஒரே ஃபன்னாக போச்சு அது பார்க்கும்போது. ஸோ வளையல் வாங்கியாச்சு, எப்படியும் வாங்கி அது கையில் போட்டோன்னு இந்த சீனை பார்க்கும்போது காஞ்சனா படத்தில் லாரன்ஸ் சார் தான் டக்குன்னு ஞாபகம் வந்தார். வாங்கிட்ட ஃபஸ்ட்டு இருக்கிற வடை சட்டியில் சமைவா, எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு சமைக்கிறதே இல்லை வீட்டில். அங்கே பார்த்தீங்கன்னா மாங்காய் விற்றுக்கிட்டு இருந்தாங்க, அந்த மாங்காய் வேணும்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாங்காய் வாங்கி கொடுத்து அந்த மாங்காய் வாங்கிட்டு அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பௌர்ணமினில் அழகாக இருந்துச்சு பார்க்கவும். ஸோ என் ஒய்ஃப் சாப்பிட்டுட்டே இருந்தாங்க மாங்காவை. அது முடிஞ்சதுக்கப்புறம் அல்வா வேணும்னாங்க, அல்வாவும் வாங்கி கொடுத்தாச்சு. அதுபோக சுண்டல் வேணும்னாங்க, ஓகே உட்கார சொல்லிட்டு சுண்டல் வாங்கி கொடுத்துட்டேன். அதில் ஒரு கம்ப்ளைண்ட்டு என்னென்னா, பக்கத்து கடையில் பார்த்தீங்கன்னா சுண்டல் நிறையா இருக்குது, இங்கே கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஏன் சூடா பார்த்து சாப்பிடு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஏன் கேட்டிங்கன்னா வந்து எடிட்டிங் பண்ண கொஞ்சம் லேட்டாக ஆயிடுச்சு, எடிட்டிங் ஒர்க்கெல்லாம், அதனால தான் லேட்டாக கொஞ்சம் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் முடிச்சுட்டு உங்களுடைய ஃபேவரட்டான அந்த சோடா வாங்கி கொடுத்தேன், அந்த லெமன் சோடா தான் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரெட்டு, அது வாங்கி கொடுத்தேன், குடித்தாங்க. ஃபேவரெட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ பற்றி கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கிங்க. முக்கியமாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.